அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு வந்துச்சு, பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். த்ரீ ஆஃப் மை ஃபேவரேட் பீப்புள், கே எஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், சரத்குமார் சார், எல்லாரும் ஒரு படத்தில், அண்ட் கனிஷ்கா, ஆல் தி வெரி பெஸ்ட். யூ லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். அந்த ரியாக்ஷன் எனக்கு வந்துச்சு, பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் டைரக்டர்ஸ் சூரியகதர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார், பிகாஸ் விக்ரமன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பெரிய மரியாதை இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலனா அந்த படமே வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் சார், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் இந்த இந்த என்டையர் ஃபிலிம் டீமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். லெட் இட் பிகம் எ பிக் ஹிட். தேங்க் யூ சார். வந்து ஒரு கதை நான் கேட்டேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன், என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டேன். ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றான். நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ சும்மா ஏதோ சும்மா சொன்னது தான், ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதையை இப்போ கேளுங்கன்னு அமிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னங்க அது, இதுக்கு போய் அப்செட் ஆகுறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க, இமீடியட்டா வேற கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்றேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில நானும் வந்து விக்ரமன் சாரை கேட்டு, அதுல ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாரா தான் பட்டுது. ஆனா அந்த கதையை வந்து சூரிய கதிர், அந்த கார்த்திக் எல்லாம் உட்கார்ந்து வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவே டோட்டலா மாத்தி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பகிரேஷ் சார். அது அந்த கதையாசிரியர் கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்னு சொல்கிற அளவுக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவரை ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன, முதல் படத்தில் அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸரை வருவார், ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன், அப்படியா சார், ஓகே ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூடயே வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியை பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கணி, இவங்கெல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து
அவங்க பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சுதான் ஆகணுன்றது எல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள், படங்கள், பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு, அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு, சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும், கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதில் என்ன என்னென்ன, சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் சொல்லுவேன். தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படிதான் சித்தாரா உள்ள வந்தாங்க. அவங்களும் வந்து முகம் கோணாம நம்ம வந்து ஒரு ஹீரோயினா வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்ப நம்மள அம்மா கேரக்டருக்கு கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாம இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரே போட்டியா இருக்கு, நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில நிக்கணும்னு தான் இப்ப வந்திருக்கோம். நீ கெஸ்ட் நம்ம கம்பெனியா? இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கடா. சௌத்ரி சார் வர முடியல, அவரு வந்து வைசாக் போயிருக்காரு. அதனால கண்டிப்பா ஜீவா வந்துடும் அப்படின்னா ஜீவா வந்துட்டாரு. நன்றி. சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினா அதுவே ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்துல அறிமுகப்படுத்துறோம் என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருந்ததுனால. ஏன்னா இப்ப புதுசா இன்னொருத்தர் நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனைய பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டாய் செய்யறா அப்படின்னா செய்ய போறாங்க. ஆனா அப்படியெல்லாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும், சரத்குமார் சார், சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரகனி சாரை மரியாதை நிமித்தமாக பார்க்கணும்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணும்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நாலு பேரை மட்டும் பார்த்துட்டு வந்ததை தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்றாங்கன்னு. சரஜியோட பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன், ஏ இதே வெரி கிளியர், இதே வெரி கிளியர், அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடா எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னன்னா ரெண்டு பேர், ஒருத்தன் குண்டா இருப்பான் ஒருத்தன் உள்ளே இருப்பான், அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் அண்ட் டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணுன்றது வேணும், அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படி தான் ரொம்ப சத்தமா பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவாரு. என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்துல வந்துச்சு சார், என்னன்னா இல்ல சார் நல்லா இருக்குது சார், இங்க எதுவும் கொடுத்துருவோம், பயங்கரமா கத்துவான், திடீர்னு ஒரு மாதிரி தலெல்லாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இந்த இவனை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து, டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணான்டுவான், ஏய் டைரக்ட் வேணான்டாரு விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பாத்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு. ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற ஆளு, இவன் டஃபா இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வர்றது, ஏன்னா இவங்க 10 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்ல இருந்து பண்றீங்களா, ஆதவன் படத்துல இருந்து சூர்யாக்கெல்லாம், சூர்யாவும் அந்த குண்டா இருக்காருல்ல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதிரும் வந்து ஜிம்ல ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிபட்டது, அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் மெடிசன் நல்லா இப்படி ஆயிடுச்சு.
சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆடியோ. இந்த கதா இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ். இன்னொரு சாங் இருக்குது அப்பா சாங், அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரியகதிர் வந்து ஷார்ப்பாக சொல்கிறார், சார் இதை பற்றி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்கிறது நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால் சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணால், என்ன டைரக்டர் சீன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னேன், கலைஞர் நூறுன்ட்டு, அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம் தசாவதாரம் அப்படின்ட்டு. அதில் எண்டில் கலைஞர் சாகும் போது செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டில் சைலண்டாகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் எங்கள் மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்டில் பார்க்குறேன், ஏன்னா எவ்வளோ இப்போ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணும்னு பண்ணி தண்டிட்டுங்க, நல்லா தட்டுறதுனா மற்றவங்க தட்டுவாங்க என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கே நினைக்கிறான் அதனால இல்லையா. சரி போதுண்டான்றீங்களா, இங்கே ஒருத்தர் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரொடியூஸ் ஆகுறாரு, நான் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா பம்ம இல்லை தெனாலி தெனாலி படம் ஷூட்டிங்கு, கமல் சார் வந்து இவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன், அப்படி தான் இவர் இன்ட்ரொடியூஸ் ஆனார் தெனாலி போகுது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஜீவா வந்து சந்தோஷம், ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார், அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும் அது.